ஹலோ கைஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து சிக்மா மாதிரி இருக்கிற கேம் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் மைக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் நான். ஸோ ஒரு சில பேருக்கு தெரியாதுல்ல, அதனால தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரியே ஃபேஸ் காமிச்சே போடலாமா, இல்லைனா வந்து நம்ம நார்மலாக வாய்ஸ் ஓவரே பண்ணிக்கலாமா? இப்போ மைக் வேறு ஆடுறேன், எதனால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம இதே மாதிரி போடலாமா, இல்லை அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நார்மலாக வாய்ஸ் ஓவர் மாதிரியே போடலாமான்னு சொல்லிட்டீங்க. ஸோ போன வீடியோ கமெண்டில் வந்து ஒருத்தர் பண்ணியிருந்தார் ப்ரோ, அது பேர் என்னது, ஏதோ ஒரு பேருப்பா. ஸோ அந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அந்த கேம் தான் போட போகிறோம். ஓகே, ஸோ போய் போய் பாருங்கள், நான் வந்து வாய்ஸ் ஓவர் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு மேபி வந்து ஃபுல் வீடியோவும் இந்த முகர்கொட்டியோடய போடலாம் அப்படின்னா சொல்லுங்கப்பா, போட்டுறேன். ஓகேவா? சரிங்க, ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், போய் பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே கேம் பற்றி பார்க்கலாமா? கேம் உள்ளே போனமுக்கு இப்படி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஜெயண்ட், ஸோ அந்த பேர் வந்து எனக்கு தெரிலன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ஜெயண்ட் .io அப்படின்ற கேம் இது. ஓகேவா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேமோட லிங்க் கமெண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும், பாருங்கள். ஸோ இந்த கேமோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதோட எமோட் தான். ஓகேவா? எமோட் நிறைய எமோட் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அப்படியே நீங்கள் பாருங்கள். பேராசூட்லேருந்து எல்லாமே கேப்பு, அதுக்கப்புறம் இது பாருங்கள் எமோட், எத்தனை எமோட் இருக்குது நீங்களே பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் ஒரு ஒரு எமோட்டாக. ஓகேவா? எத்தனை எமோட் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் எல்லா எமோட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன், ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்களா? ஆமாம் கைஸ், ஃப்ரீ ஃபயர் மாதிரி எல்லாத்தையுமே டாப் அப் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதில் வந்து நிறைய எமோட் நான் உங்களுக்கு கேம்குள்ளே போயிட்டு காமிக்கிறேன். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் தான். ஸோ நான் வந்து கேம்குள்ளே போயிட்டு என்கிட்ட என்னென்ன எமௌண்ட் இருக்குது அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லிங்க்கு வந்து டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. ஸோ இந்த கேமோட சைஸ் வந்து 100 MBக்குள்ளே தான் இருக்கும், 90 MB இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஓகேவா? இந்த கேம்குள்ளே போனமிக்கிறி நெட்டு இருந்தால் தான் ஆன் பண்ணி விளையாடணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பெருசாக நெட்டு போகாது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் ஒரு முக்கியமாக சொல்லணும்னா இந்த கேம் வந்து சூப்பராக இருக்குது கிராஃபிக்ஸ். ஸோ அதே மாதிரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கேம் போட்டிருப்பேன், அந்த கேம் நிறைய பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதாவது மைண்ட் கிராஃப்ட் மாதிரி நம்ம கட்டிக்கும் செய்யலாம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ராயல் மாதிரி நம்ம விளையாடவும் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு கேம் நான் போட்டிருந்தேன் ப்ரோ. இதே மாதிரியே போடு ப்ரோ, இதே கேமாக பார்த்துட்டு போடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து அதாவது ஸோ மைண்ட் கிராஃப்ட் மாதிரியும் நம்ம வீடு கட்டவும் செய்யணும், அதேமாதிரி பேட்டில் ராயலாகவும் விளையாடணும் அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடி ஸோ ஒரு கேம் வந்து கிடச்சிருக்கு. அதேமாதிரி சப்ஸ்கிரைபரும் வந்து போடுங்க ப்ரோ, நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனால் தான் இந்த கேம் நம்பி போட்டிருக்கேன், நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு நல்லா இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிங்க, நமக்காக இது அட்ஜஸ்ட் கூட பண்ண மாட்டிங்களா? ஓகே கைஸ், ஸோ லேண்டிங் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? லேண்டிங் வந்து பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேராஷூட்லேருந்து இறங்குறது அனிமேஷன் ஓகே. ஓகேவா? ஸோ 5க்கு 3 ஸ்டார் தான் கொடுப்பேன். ஓகேவா? போதும் கைஸ், ஸோ 5க்கு 5 ஸ்டார் கொடுக்கலாம். ஏன்னா வந்து ஒரு 90 MB தான் அந்த கேமோட சைஸ் என்னும்போது எவ்வளோ தாங்க அவங்க பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ டெவலப் பண்ணாலும் ஒரு 90 MBக்குள்ளே நீங்கள் முடிக்கணும். ஸோ இதில் வந்து நிறைய கேம் இது இருக்குது, எமோட் பாருங்கள். ஸோ எக்கச்சக்கமான எமோட் இருக்குது. ஸோ எமோட்காகவே இந்த கேமை இறக்கலாம். ஸோ நான் இன்னும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எமோட் போட்டு பார்க்கல. இங்கே பாருங்கள் எத்தனை எமோட் இருக்குது, மொத்தம் 5 ஸ்லாட் இருக்குது. 5 ஸ்லாட்லையுமே ஒரு ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா 10 10 எமோட்டுக்கு மேலே இருக்கும். 10 10 எமோட் இருக்குது. ஸோ மொத்தம் 5 50 எமோட் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்குறாங்க ஏங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கும் போது எப்பா இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயரில் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ இதில் வர எல்லா எமௌண்ட்டும் நமக்கு ஃப்ரீ தான். ஸோ எமௌண்ட்டுக்காகவே இந்த கேம் இறக்கி நீங்கள் விளையாடி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை, இன்னும் நிறைய கேம்ஸ் வரும், இந்த மரத்தை வெட்டலாம்னு சொல்லிட்டு பார்த்தா வெட்ட முடியல. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டு போட்டு மேலே போகலாம். அதாவது நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் இது கதவு திறக்கிற மாதிரிலாம் ஸ்டைலாக இருக்குது பாருங்களேன். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போன மாதிரி பார்த்திங்கன்னா கன்னெலாம் இருந்துச்சு, கன்னெலாம் தூக்கிட்டேன். ஓகே கேஸ், இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கன்னெலாம் எடுத்துட்டேன். ஸோ நம்மக்கிட்ட எத்தனை கன் எடுக்கலாம் பாருங்கள். ஃப்ரீ ஃபயர்லாம் 2 கன் தான் எடுக்க முடியும், ஆனால் இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா 3 6 பார்த்திங்கன்னா எடுக்கலாம். ஸோ நான் இப்படி ஓடினே இருக்கும்போது இனிமேல் வந்து நாங்கி சரி ஓகே இந்த கேமில் எப்படி தானாப்பா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஸோ செம்மையாக 2 அடி தான். ஓகேவா? இது என்ன கன்னு தெரியல, ஸ்னைப்பராக இருக்குமோ, 2 அடி தான் யூ கில்லட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்துச்சு. ஸோ தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா காரில் வரான். ஸோ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, என்னடா இது நம்பவே முடியல, சத்தியமாக நல்லா நம்ப முடியல. ஒரு 90 MBல இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸோட ஸோ இந்த மாதிரி ஒரு அனிமேஷனோட ஒரு கேமா அப்படின்ற மாதிரி தாங்க எனக்கு இருந்துச்சு. ஸோ பார்த்துக்குங்க, இந்த கேம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுக்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க இந்த கேமுக்கு, 5க்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்களோ கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் கமெண்டில் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு நீங்கள் மெசேஜ் எதனா வேணா எதனா கேம் சஜெக்ஷன் பண்ணுறதுனா. ஸோ என்னை இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகேவா? நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன்னு நினைப்பீங்க, என்னை ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ மெசேஜ் பண்ணி என்னை கேளுங்க. ஓகேவா? ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.